நம்மளா ஒன்றா கூட்டி இன்றைக்கி பண்ணியிருக்கோம், அப்படி அவங்களே திருப்தி செய்யணும். நம்மளா கூப்பிட்டு வந்தவங்களை சாப்பாடு போடலாம், டீ காஃபி கொடுக்கலாம், சௌக்கியமானு கேட்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் நம்மளோட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிராமண ரூபமாக திலகம் என்று சொல்லக்கூடிய இருந்தி என்று சொல்லக்கூடிய பூஜை விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே சென்று நேற்று இரவு வந்த மாதிரி வளமாக வந்து பாத பூஜை பிராமணர்களுக்கு பாத பூஜை செய்து இரண்டாவது காலத்தினுடைய யாகசாலை பிரவேசம் தூங்க உள்ளது. அதனால் எல்லாருமே பிள்ளையார் கோயிலுக்கு பாத்தியத்தோடு போயிட்டு அங்கே ஒரு பூஜை முடிச்சுட்டு வளமாக யாகசாலைக்கு வந்து தெற்கு தேசவர் பெருமாள்புரம் என்ற ஊரிலே இந்த முதுமாரியம்மன் அம்பிகை 55 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அம்பிகை எழுந்தருளி இந்த கிராம மக்களை காத்து ரட்சித்து வருகின்றார். இந்த அம்பிகைக்கு இந்த ஊரைச் சேர்ந்த பெரியோர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை சிறப்பு முறையாக அம்பிகைக்கு விசாலமாக ஆலயம் ஸ்தாபனம் செய்து நாளை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக இந்த ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக மங்கள சாந்தி பெருவிழா என்ற சிறப்பு பூஜை நாளை நடைபெற இருக்கின்றது. அது சமயம் இன்று இரண்டாம் கால யாகசால வேள்வியானது துவங்க இருக்கின்றது. இந்த பக்தகோடிகள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை உற்பணம் செய்து இந்த விசேஷ சந்தியை செய்திருக்கின்றார்கள். ஒன்பது மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. துணை முதலமைச்சர் ஜெயக்குமார் எம்பி, அப்புறம் வந்து இந்திய லோக்கல் கட்சியில் சார்ந்தவங்க, அப்புறம் மற்ற கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே, பிஜேபி எல்லாருமே சார்ந்தவங்களும் ஒரு கட்சியிலும் எல்லாம் சேர்த்து கட்சி சிறப்பு என்னன்னா இவங்க ஆளுங்கட்சி எடுத்துல இந்த கோயிலோட அதிசயம் என்ன சார்? அதிசயம்னா நம்ம நினைச்சு நடக்கும் நடக்கும். இந்த அம்பாள் வந்து இந்த முத்துமாரி அம்மன்ட்டு எதை பிரார்த்தனை பண்ணாலும் இந்த அம்பாள் உடனே வந்து அவரவர்களுக்கு செய்து தருகிறாள் என்பது இந்த கோயிலினுடைய விசேஷமானது. இந்த அம்பாள் அதுதான் சக்தி வாய்ந்தவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து மிக விசேஷமாக கொண்டாடுறா. இது இந்த கோயில் எத்தனாவது வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்குது? இப்போ வந்து இப்போ 3வது முறையாக இது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. கோயில் முத்துமாரியம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் போடுவோம். இந்த வாட்டி அது அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் மக்களுடைய எல்லாருமே இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பொதுவாக அன்னதானம் பண்றா, எல்லாருமே சமபந்தியா உட்காந்து இதெல்லாம் அன்னதான விசேஷங்கள் நாளைக்கு மிக சிறப்பா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க தலைவர். என் பேர் கிருஷ்ணசங்கர், டி எஸ் கிருஷ்ணசங்கர். ஒரு தலைவர்